வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி என்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது எப்படி? என்ன ராஜேந்திரன், நம்ம நிம்மதியா இருக்கலாமா ராஜேந்திரன்? 45 வருஷமா அந்த கட்சிக்கு பாடுபட்டேன், பாதி சொத்தை வித்தேன், கண்டுக்கிடவே மாட்டான். நான் கலங்கலைய, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆண்டவன் தந்தையார் சொல்லுவாங்க, ஒரு கதவு அடைக்கிற பொழுது இன்னொரு கதவை ஆண்டவன் திறந்து வைத்திருப்பான், நீ மூடிய கதவை தட்டி கொண்டிருந்தால் முட்டாள் இன்னொரு பக்கம் திரும்பி பாருனாங்க, அப்பதான் தமிழ் தாய் எந்த அரியணையை என் இயக்கமனுக்கு தரவில்லையோ அந்த அரியணையை உலகம் பூராவும் போட்டு அதில் என்னை அமர வைத்து என் தாய் தமிழ் என்னை அழை. குவைத்துக்கு போயிருந்தேன், துபாய் விமான நிலையத்துல யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் ரெண்டு பேரும் தமிழ் கடல ஐயாங்களோட தேனி இழந்தீர்களான்னு கேட்கற பொழுது திரும்பினல்ல எஸ்கலேட்டர் அடிச்சு குப்புற விழுந்துட்டேன். துபாய் விமான நிலையம் பூரா நிறுத்தம், எல்லாரும் பயந்துட்டாங்க. கூட தமிழர் இங்க 87 வயது மதிவாணன் ஐயா வந்திருந்தாங்க, ஐயா குருதி கொட்டுகிறதுன்னாரு, ஒன்னும் பயமில்ல பயப்படாதீங்க. அந்த அரபு மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரெச்சர்ல பண்ணா நான் நடந்தே வருவேன், நான் சரியா யுவர் அட்டமெண்ட் அப்படின்னு வாங்க. நோ நோ நோ, அல்லாஹ் தாலா சித் மீன், உங்ககிட்ட சொல்றேன், கடவுளை நம்புங்க முழுமையா. 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி வாசல்ல விட்டுட்டு பிள்ளையார கும்பிடவே மாட்டேங்கிறேன். மாப்பிள்ள செருப்பு பத்திரமா இருக்கும், குறை அவர் பிள்ளையார் என்ன சொன்னார், அந்த செருப்பாலே அந்த நாயை அடிச்சு வெளியே விரட்டுங்களா, நாய் நாய். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை என்பார், தெய்வம் இருப்பது எங்கே சொல்வார், அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு, தெய்வம் இருப்பது எங்கே இல்லையா. நான் அல்லாஹ் தாலா கூட இருக்காருங்க, அரபு டாக்டர் சொல்லலாம், ஐ வோன்ட் அலவ் யூ டு ஃப்ளை டுடே மிஸ்டர் கண்ணன், யூ மஸ்ட் ஃப்ளை பை மார்னிங், இட்ஸ் வர் நோ ஐ மஸ்ட் கோ. பெரிய பேண்டேஜ், இங்க பேண்டேஜ், இங்க பேண்டேஜ் எல்லாம் போட்டா நான் ஹோமியோபதி மருத்துவம் நானே எடுத்துக்கிறேன், அவருக்கு தெரியாது. கிளம்பி அப்படி அப்படி இங்க வந்த உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டேன், மெர்க்சோன் ஒரு மாத்திரை போட்டேன், விமானத்துல ஆயிட்டேன். குவைத்துல 300 நண்பர்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. மறுநாள் கூட்டத்தில் அந்த பெரியவர் சொல்லிட்டார், குருதி கொப்பளிக்கு ஐயா விழுந்து கிடந்தாங்க, நான் எந்திரிக்க போறேன், ஏன் 5 பேர் நம்ம அமுக்குறான் எந்திரிக்க விடாம உள்ள நான் எந்திரிச்சிருவேன், நீ எங்கேண்டா பதறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய பலவீனம் அது, இவனும் பயந்து அடுத்தவனையும் பயப்பட வச்சு குழு உழிக்கிறதுலே வேலை இருக்கு. நான் எந்திரிச்சு நடந்துட்டேன், அவன் என்ன அந்த அரபு விரும்பிட்டானா, அல்லாஹ் தாலா இஸ் வித் மீ அல்லாஹ், ஹே லெட் ஹிம் கோ, ஹி பிலீவ்ஸ் காட். இஸ்லாமியர்கள் மேல எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, நம்ம மாதிரி அவங்க போலியா இருக்க மாட்டாங்க கடவுள் விஷயத்தை. டெல்லியில ஒரு தடவை அரபிய இளவரசர் ரெண்டு பேர் வந்துட்டாங்க, நம்ம காவல்துறை அதிகாரிகள் கூட ஜும்மா மசூதியில தொழுகைக்கு கூட்டு போறாங்க, இவங்க போனவனே 5000 பேர் ஏற்கனவே தொழுதுட்டு இருக்கான். நம்ம அதிகாரிக்கு விவரம் தருமா, 300 கூட்டு போறான். அந்த அரபிய இளவரசர் சொன்னான், இல்ல இது இறைவனை தொழுகிற இடம், நாங்க இளவரசன்லாம் கிடையாது, சாதாரண புழுன்னு பின்னால படுத்து தொழுவோம், நம்மள விஐபி தரிசனம்னு கூட்டு போறானே. விஐபினா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, வெரி இண்டீசன்ட் பெர்சனாலிட்டிஸ் அர்த்தம். இல்ல சந்திர சார், நான் சொல்ற உண்மையா இல்லையா, ஒரு 6000 பேர் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு தனியா நாற்காலி போட்டு உட்காந்து வச்சா நான் உட்காரலாமா ஐயா, கேவலம் தானே எனக்கு, அசிங்கம் தானே, அநாகரிகம் தானே, நம்மடத்தானே இருக்குது. அதனாலதான் அங்கூறு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. என்ன சொல்றாரு, கோயிலுக்கு போனா மனசு ஒருமைப்படும் என்றால் கோயிலுக்கு போகலாம் போவேன். என்ன திருப்பதிக்கு என் நண்பன் ஒருத்தன் 30 வருஷமா போயிடும், ஜனவரி 1 ஏன்னா அவர் வந்து வெங்கடாஜலபதி வந்து பிரிட்டிஷ்காரர் பாத்தீங்களா, நம்ம ஆட்கள் கூட ஜனவரி 1 சாமியை கும்பிடாதீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, அது ஒப்பே வருஷ பிறப்பாது, நம்மளை அடிமைப்படுத்தி வருஷ பிறப்பு, அதே போட்டும் சர்ச்சுக்கு நீ தமிழ் வருஷ பிறப்பட்டு முருகனை கும்பிடு, தமிழ் கடவுளை கும்பிட ஜனவரி 1 கியூல நிக்காங்க. நம்ம கோயிலையும் திறந்து 30 போறோம். நான் கேட்டேன், வெங்கடாஜலபதி எப்படி மாப்பிள்ளைய இருக்காருன்னு, ரெண்டு பக்கம் கனமா இருக்கு, நடுவில் ஒரு வேட்டி தெரியுதுன்னா, அப்படி இருக்க மாட்டாரேன்னு. இவன் போகும்போதெல்லாம் அந்த பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையும் பார்த்துருக்கான், பெருமாளையே பார்க்கலாம் ஓகேவா. அப்பதான் சொன்னேன், ஏல அப்படிலாம் இருக்க மாட்டாடா பெருமாள், அப்படிதான் இருக்காருமா. இவனுக்கா அந்த வருஷம் கூட போனா அவன் சொல்றான், எங்க கும்பிட விடுறான் மாமா, ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளுறானா,
அந்த பேரிலபமா பின்பக்கத்தையே பெருமாள் 30 வருஷம் கும்பிட்டுருக்கனே. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையா தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையா. அந்த பாட்டு, இந்த சிவாஜி கணேசன், அவனெல்லாம் கடவுள் நம்மகிட்ட கொண்டு கொடுத்தான் பாருங்க. சிவாஜி கணேசன் அம்மா அவனெல்லாம் ஹாலிவுட்ல பிறந்திருந்தா எங்கே போயிருப்பான் அந்த ஆள். நம்மகிட்ட வந்து பல கெட்டிக்காரம் மாட்டிட்டு சீரழிச்சிட்டான் பாரதியாரு. ஆனா நம்ம தெளிவா இருக்கோம், அறிவானனே கெட்டிக்காரன போனா பிச்சு எடுத்து சாக விடுறதுல கமலன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலே இருக்கு. அவள் பாரதியார் சித்தாச்சு சோத்துக்கு இல்லைங்க சண்டாத, அவன் சாகலடா, அவன் காலமானான். 39 வயசுல அவன் இன்னைக்கு இருக்கிறானே பாரதி, செத்தா போனா கண்ணதாசன் செத்தா போனாரு 24ஆம் தேதி பிறந்த நாளுங்கிறீங்க. போன செம்மொழி மாநாட்டுடைய 2ஆம் நாள் அவர் பிறந்த நாள். நான் சொன்னேன் அவர் படத்தை மேடையில் நீங்க வைக்கல, இன்னும் இருக்கா செம்மொழி மாநாடு 24ஆம் தேதி 24ஆம் தேதி அவருடைய 24ஆம் தேதி பிறந்தவங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தெரியுமா? இன்றைய முதல்வர் ஜெயலலிதா 24ஆம் தேதி, கண்ணதாசன் 6ஆம் நம்பர், கொஞ்சம் முரடா இருப்பாங்க. கவிஞர் அப்படி கிடையாது, குடிக்கிறது இல்லை. நான் சொல்றல வாலி, ஏதாவது வாலி வந்து வாலி ஒரு பாட்டு எழுதுனா நேர்மை மாதவி பொன்மையில் ஆட்டோகை விரித்தாள் வந்து வாலி பாட்டு. கவிஞர் பாருங்க சின்ன பிள்ளை மாதிரி விஸ்வநாத பிச்சோ இந்த பாட்டு நான் எப்படா எழுதுனேன் இருக்காரு. உடனே விஸ்வநாத் சொல்லிருக்காங்க, அது நீங்க எழுதல வாலி எஜங்காரா எழுதுனா, வா அவனுக்கு போய் பாராட்டு சொல்லுவோம் கேட்டு. வாலி சொல்றாரு, நான் வேற மாதிரி வாலி விளையாட சொன்னேன், என் பாட்டில் மயக்கம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் எனக்கு மயங்குவதற்கு பாட்டில் அளிப்பார் கண்ணதாசன். என் கவிதையை எடுத்து ஒரு பாட்டில் எழுதிருக்கான். எழுதிட்டு என்ன பண்ணுவான், அந்த அறைக்குள்ள இருந்து நெல்லிக்கிழமையாவுக்கு நன்றி நன்றிப்பான். அப்துல் ரஹ்மான் கவிதை எடுத்து பாட்டு எழுதுறது அப்துல் ரஹ்மானுக்கு நன்றிங்கிறது என்ன ஒழுங்கினது. கண்ணதாசனுக்கு எல்லாம் அது வரும், அவருக்கு ஊற்று. காதலை பற்றி சொல்ற வாழ்க்கை வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி படம் வந்தது தெரியுமா, தேவிகாவும் ஜெமினி கணேசன் நடிப்பாங்க. சில படத்தை பத்தி நம்ம சொல்வதனாலேயே நம்முடைய வயது மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. எனக்கு காந்தியோட பழக்கம் முடிஞ்சு போச்சு, 100 இருக்கும் போது இன்னும் ஜாக மாட்டேங்க. வாழ்க்கை படகுன்னு ஒரு படம், ஜெமினி கணேசன் ஜமீன்தார் மகன், இந்த பிள்ளை ஒரு நடனம் அங்கே காதலிச்சிருவான், அது பிரச்சனை வரும். இந்த பிள்ளை அருமையா அந்த பாடல்லே சொல்லுவோம், அப்பா இருப்பார் ஜமீன்தாரு ரொம்ப அருமையா, உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவரை யார் அறிவார், என் உள்ளவனும் கோவிலே உன்னை என்று யார் வருவார், காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ சண்டாளம் எங்க கொண்டு விடாமருங்க அந்த காதலை. காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ உங்க அம்மா யாரான்னு கேட்கணும். உன் உன் தந்தையை உன் தாய் காதலித்திருக்கவில்லை என்றால் நீ வந்திருக்க மாட்டாய், நீ வந்ததுனாலதான் நான் உன்னை பார்த்துட்டேன். அதுக்கு தொடர்வுக்கு சுமை தாங்கி படத்துக்கு போனோம், ஸ்ரீதர் படத்துக்கு. அந்த பொண்ணு அதுலயும் தேவியா தான் வருவான், அதுலயும் ஜெமினி கணேசன் தான் வருவான். என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது, இது என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது, இதில் கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது. அடுத்ததாயா கண்ணதாசன், இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது. கடவுள் செய்த சுமை தாங்கலாம் என்ன, அதுலதான் இந்த மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இந்த மயக்கமா கலக்கமால முடிக்கிற பொழுது முடிப்பாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்றது,
தாழ்ந்தார கண்டு வாழ்வார கண்டு சந்தோஷம் வருத்தப்படாம தாழ்ந்தார கண்டு சந்தோஷப்பட்டு உனக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா, மகிழ்ச்சியா இரு, வாழ்க்கைய எடுத்துக்கணும். நம்மகிட்டயே வந்து வருத்தப்படுறாங்க, யாரு கேட்டா? மணிகண்ட கேட்டது, ஏயா தொடர் வண்டியில வந்தான். நான் தொடர் வண்டியில வர விட மாட்டேன் தலைவரே. அவனும் பயணம் பண்றான், நானும் பயணம் பண்றேன். நானும் காசு கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கேன், அவனும் வாங்கியிருக்கான். அவன் அவன் வேலைக்கு போறான், நான் என் வேலைக்கு போறேன். சும்மா போக வேண்டியதான ஐயா போறானா? நீங்க போயிருக்கும் பாக்கல, சும்மா இருக்க மாட்டான். என்னாச்சே சென்னைக்கா போங்கருமா வராதா? பரச்சல் இல்லையோ? இல்ல. ஆனால் காங்கிரஸ் கட்சி உங்களை ரொம்ப ஏமாத்திட்டு. நான் அவன்கிட்ட என்னையா பண்ண, நான் என் வேலைக்கு போறான், அவன் வேலைக்கு. நான் அவன்கிட்ட ஏதாவது கேட்டேன், நான் எங்க போற, எதுக்கு போற, இப்படி படுத்துறானே இப்ப மகிழ்ந்துன்னு வைங்க. நானும் என் ஓட்டுநர் பிரச்சனை இல்லை பத்தீங்களா? இப்ப நான் நினைச்சேன்னு வைங்க, வாழைப்பாடி வழியா போறேன், நான் போய் சந்திரசேகரை பார்த்து போமே, கோவை போய் பார்ப்போமே, புறாடர் நிச்சயம் பார்ப்போமே, ஒரு கணக்கு வச்சிருக்கோம்ல. அது எது நெல்லை ஜெயமணி தாத்தா இருந்தாலும் நம்ம காங்கிரஸ் மேடையில் பேசுவார்ல, அவர் ஒரு அருமையான வேலை செய்வார். கூட்டம் முடிய போற நேரத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க, நம்ம தொண்டை முருகன் எங்கடாம்பாரு, அவன் வருவான், அவனை கையை பிடிச்சிருவார். இவன் இல்லைன்னு அந்த ஊர்ல காங்கிரஸ் கூட்டம் நடக்க மாட்டதா சொல்லிட்டு என்ன உனக்கு கையை உழவே மாட்டார். என்ன தாத்தாம ரூபாய் கொடுக்காம போனா ஊருக்கு போக முடியாது. ஜெயமணி நல்லா இருக்கலாம் உங்களுக்கு சண்டான. அப்போ மன்னவரின் தாய் யாரோன்னு கேட்பான். அப்ப தாய் காதலிக்காம நீ வந்திருக்க முடியாது. எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு. அப்புறம் தான் தாலாட்டு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலே வளர்ந்த விழி என்ன வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி விளைந்த கலை அன்னமே. இந்த விடிந்தும் விடியாத காலை பொழுதை பார்த்தவனுக்குத்தான் அந்த கலை அன்னம் தெரியும். இந்த கொஞ்சம் லேசா அந்த செஞ்சூரியன் வர்றது, இந்த லேசா அந்த இரவு பனி விலகுகிறது, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன. நதி விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தெந்தலே. வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் வந்து பொலிந்த தமிழ் மன்றமே. ஒரு தாலாட்டு சண்டாளன சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் எல்லாம் மறக்க முடியல. தமிழனா பிறந்தது நம்ம செய்த புண்ணியா, இல்லைன்னா அவனெல்லாம் பார்த்துக்க முடியுமா? சிவாஜி கணேசன, அவளை இந்த கண்ணதாசனை சண்டாள, அதுக்குன்னு அந்த அளவுக்கு இமையெல்லாம் பெருசா எழுதியிருப்பான். அந்த படத்துல சிவாஜிக்கு இமைய பெருசா எழுதி நீ சமம் நல்ல கருகர்னு வச்சுக்கணும். சாவித்திரி கேட்கவே வேணாம். அவப்பா சிவாஜிக்கு இணையான பெண் இல்லாத, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆழ பிறந்த அத்தை மகளை மனம் கொண்டு. அதுதான் அவர் வரி, இளமை வழிகன்று. மனம் கொள்வது எதற்கு? இளமை வழி காண்பதற்கு. இளமை வழி என்பது அது உடல் சார்ந்தது. நம்ம வாழ்க்கையில வீணா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஐயா? மனைவி என்கிறவள் ஒரு உயிர், அவளுக்கு உடல் இருக்கிறது, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, அவளுக்கும் எல்லா உணர்வும் இருக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் நம் ஆடவர்கள் வாழப்போய்த்தான் விவாகரத்துக்கள் அதிகமாகின்றன. பொம்பளை ஒரு உடம்பு இல்லையா, காதலிக்க வேணாமா? அவட அன்பா இருக்க வேணாமா? சோறு பொங்குறதுக்கும் உனக்கு துணிமணி துவைக்கிறதுக்கும் சும்மா நீ நீ என் பொண்டாட்டின்னு கட்டாயப்படுத்துறதுமா மனைவி இல்லையா? அந்த விவாதம் நான் சொல்றது வந்து சிக்மன் ஃப்ராய்டு சொன்னதை சொல்லுவேன், கொஞ்சம் கடினமான விஷயத்தை தான் சொல்ல, ஆனால் சொல்லித்தானே தர வேண்டியிருக்கு. நாட்டில் பெண்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு தெரியணும் இவனுக்கு. அதைத்தான் அதில் சொல்றாரு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. அதுக்கு என்ன அர்த்தம்? மனைவியை முழுமையாக இன்பத்தில் திளைக்க வைக்கிறோம். எவனோ அவட்டில் நோய் இருக்காது, டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனா இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வியாபாரம் படுத்தரக்கூடாது என்பதனால் இந்த உண்மையை இவர்கள் சொல்வது இல்லை. நல்ல நல்ல மனைவியோடு காம வாழ்க்கையை ஒருவன் துய்த்தால் அவனுக்கு உடலிலே நோயே வராது. ஒன்றும் தப்பில்ல, அதுதானே இத்தானே கல்யாணம் பண்றோம். ஆனா நம்ம ஊர்ல அது மட்டும் நினைவா வச்சிருக்கான், கல்யாணம் நாலாம் மாசமே ஒண்ணு இல்லையான்னா ஒண்ணும் என்ன வேணும் உனக்கு ஒண்ணும். இப்ப இந்த காலத்து பிள்ளைகளும் விவரம் இல்லாம இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க? நாங்க ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போட்டுருக்க கூடாது. அதெல்லாம் பருவத்தே அந்தந்த நேரத்துல குழந்தை பார்த்தா தான் குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும், குழந்தைங்க நல்ல
வளரும். 3 வருஷம் தண்ணி போடுறது, 4 வருஷம் தண்ணி போடுறதுனா கூடவே கூடாது. அது வந்து உடல் நலத்தை, அதைத்தான் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகன். அதுக்குள்ள இன்னொரு செய்தி நினைக்கிறாரு, இளமை வழிகண்டனா என்ன அர்த்தம், ஒரு 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 வருஷத்துக்கு மேல பெண்கள் இந்த வாழ்க்கைக்கு முடியாதவர்களாக இருப்பார்கள், அப்பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள். ஒரு செய்திக்குள்ள எத்தனை செய்தி வைக்கிறான் அந்த ஆளு. ஒரு ஒரு வயதுக்கு மேல பெண்களுக்கு அது அந்த ஒரு மாற்றம், உடல்ல மாற்றம் வந்தா அவர்கள் ஆண்களோடு இவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. இவனுக்கு அப்பந்தான் என்ன கோபம் வருது, என்னாச்சு முன்ன மாதிரி அவ என்ன மதிக்கவே இல்லைங்க. நான் சொன்னேன், உன்னை ரொம்ப மதிச்சதுனாலதான்டா இப்ப சோறையே போட்டுக்கிட்டு இருக்கா, மரியாதையா இரு, ஒன்னும் பிரச்சனை பண்ணாத வீட்டுல இல்லைனாச்சு. அது வேறடா விஷயம், அதையும் எழுதுவார் சண்டாளம். பஞ்சனத்தை மெத்தைகளை உடனடைத்து பலமடைந்த பாவையினை அருகெழுத்து கொஞ்ச வைத்து கொஞ்சி மது சுவை குடித்து குறையாத இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சு மன பிள்ளைகளில் ஒன்று ரெண்டு பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லைங்கிறார். அதுவரைக்கும் மனையாவாள் அன்னையாகி அடுத்தபடிதான் என்னை கவனிக்கின்றாள். இதுவரைக்கும் இது போகும் குழந்தை தின்ற மீதி தரும் வரைக்கும், அதுவரைக்கும் பசிக்கிறது அம்மா என்பேன், அழுகிறது குழந்தை சற்று பொறுப்பீர் என்பாள். மது வரைக்கும் இதழாளின் முத்தம் கூட மக்களுக்கே முதலில், பின் எனக்கும் கொஞ்சங்கள். கண்ணதாசன் எழுதுகிறார், நள்ளிரவில் பிள்ளை எல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்ல மனை மாதரசின் அருகில் சென்று மெய்தியின்றி அழைத்திடுவேன். அவளும் உள்ளம் உள்ளவள் நான் ஆகியினால் எழுவாள். பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் தோல்வியும் தோல்வி. கல்லறை ஓர் தேர் கடித்த கதையும் காதல் கதை நடுவில் பிள்ளைகளும் கதையும் ஒன்றே. கல்லனை தேர் கடிச்சா தேர் கடிச்சு வீட்டுக்கார இருக்க சொல்லுவான் கலவரம் போன. அது என்ன கணவனா இருந்து பாடுறாங்களா, அதான் அவர் நான் ரசிக்கிறது. கணவனா இருந்து பாடிடுவான் கவிஞ மனைவியாம் பாடுவார். மனை விளக்கை காதல் கொண்டு அடைக்கும் போது மக்கள் ஒரு தொல்லை என்று மலரில் கண்டீர். என்னை விளக்கும் கேட்பதனில் எழில் மகவு பிறந்ததன்பின் கணவன் தொல்லை தான். மணிமடிக்கும் இருள் விளக்கின் ஒளியைப் போலவே மக்களின் முன் இருளாவான் கணவன். கனி மணக்கும் மது வாயர் பிறந்து விட்டால் கணவனுள்ள துறவரத்தை நாட வேண்டுமா அம்மா? ஒரு அருமையான கேள்வி அப்பா. 1000 பேர் முன்னிலையில் கணவன் மார்பில் அணைந்து ஒரு முத்தம் தந்தால் நாய் இவள் என்று உரைப்பார்கள். எது? ஆனால் குழந்தை எடுத்து கொஞ்சம் என்ன சொன்ன, 4000 பேர் முன்னிலையில் நடின மலர் மகவுக்கு ஒரு முத்தம் தந்தால் தாயரெல்லாம் வாங்குவார்கள், தம்மார்பில் அணைப்பார்கள், கொஞ்சுவார்கள். சே பெரிதா மணவாளன் பெரிதா ஐயா சிந்தனையே முதற் பெருமை யார் குறைப்பீர்? இவரே மனைவியாம். என்ன அவரு அவரெல்லாம் அவர் கணிய பிறகு கட்டிலுக்கு வாய் இருந்தால் கதறும், அந்த காதலுக்கு வெறி என்ற பெயர் தான் உண்டு. தொட்டிலுக்கு கை இருந்தால் அணைக்கும். அடுத்து போடவன் பாருங்க ஒரு வார்த்தை, பிள்ளை தொட்டதனில் பிணம் கூட விழித்துப்பார். பிள்ளை தொட்டதனில் வட்டிலே சோறிடுவோம் இருவருக்கும், மக உண்ணும் அழகைத்தான் பார்த்திருப்போம், தட்டறிந்து மகவுக்கு எடுத்து வைப்போம், சாதகனை கேட்டால்தான் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் நிறைய படிச்சிருக்கதா எல்லாரும் சொல்றாங்க, நான் படிக்கல, நான் முட்டாள், எனக்கு தான் தெரியும். ஆனா இருபுறமும் நின்று பாடுகிற கவிஞர்களை எனக்கு தெரிந்து கம்பனுக்கு பிறகு கவியரசு கண்ணதாசன் ஒருவன் தான். அது ரெண்டு புறமும் கம்பன் தான். கம்ப ராமனாவன் நின்று பாடுவான், சீதையாவன் நின்று பாடுவான், சூர்பனையா நின்று பாடுவான், வாலியா நின்று பாடுவான், கும்பனா நின்று பாடுவான், சுக்ரீவனா நின்று பாடுவான், வீடனா நின்று பாடுவான், லட்சுமணனா பாடுவான், சத்ருகனா, எல்லாம் அவன் தானே கம்பன் தான். அதான இவரு இல்ல ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சுகங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல, ஐயா நம்ம முட்டாளுங்கிற நினைவோட இருந்தா தான் நமக்கு அறிவே வரும். கொஞ்சம் படிச்சுட்டு பெரியாளுன்னு நினைக்கிறானே, எல்லாமே நான் தாங்கிறானே சொல்லவே கூடாது. என் பெரிய மகனுடைய பையன் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார், நான் கணிப்பொருள் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், அவரு 7வது படிச்சுட்டு இருக்காரு. மலார்கள் என்னை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன தாத்தா முட்டாத்தனமா ஏதோ பண்றேன்ட்டான். என் பெரிய மகன் அந்த ஆனந்தவடல இப்ப மூங்கில் மூச்சுன்னு எழுதுறான் சுகான்னு ஒரு தொடர், அது என் பையன். அவன் ஒண்ணு என்ன சொன்ன, எங்க அப்பா எப்படி முட்டாளுங்களான். நான் சிரிச்சுட்டே சொன்னேன், உலகத்திலே அவன் ஒருத்தனுக்காக நான் முட்டாள் தெரிஞ்சிருக்கடா, நீ சும்மா. அவன் ஒரு உருவாக நிகழ்ச்சியனுடைய துணைவியார் சென்னைக்கு போயிருக்காங்க, நான் அவனை கூப்பிட்டேன். அவன் என்ன பண்றாரு பையன், சைக்கிள் ஓட்டுறாருன்னு அவரை பேச சொன்ன அவர் பேசுறாரு.
என்னையா சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன சைக்கிள்னு கேட்டேன். அவன் அறிவை பாருங்க, அது ஒரு சாதா சைக்கிள்ங்கிறான். ஒன்னு நான் சொன்னேன், சாதா சைக்கிள் வேற எதுவும் இருக்குதா? நான் பிரேக் வச்ச சைக்கிள். அவன் ஆங்கில பள்ளியில் படிக்கலாம். இட் மே காஸ்ட் 10,000 ருபீஸ். சரியா, உங்களுக்கு என்ன நிறத்தில் வேணும்னு கிரே. உன்னை இங்கேருந்து பழனி பாரு சினிமாக்காரனை கூட்டு, அந்த நாடார் எங்கள் நாடார் இருக்கார் ஆறுமணி நாடார் அவன் போய் சைக்கிள் அனுப்பிச்சு விடுங்க. இரவு என் மகன் படப்பிடி முடிச்சு வந்தவர் கேட்டுக்க மனைவிட்டு கேட்டுக்காரு, ஏது சைக்கிள் அவங்க தாத்தாங்கன்னு சொன்னாங்க வந்துருச்சு. மறுநாள் காலில் என் பையன் அவட்ட கேட்டுக்கா, தாத்தாட்ட இருந்து சைக்கிள் கேட்டிங்களா? நான் இங்கே கேட்டேன், உங்கள் அப்பா அறிவாளின்னு இருக்கான். இவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா முட்டாளுன்னு சொன்னேன். அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கேன், கம்ப்யூட்டரில் உங்கள் அப்பா முட்டாள் தான், யா இதில் அறிவாளி.